அனைவருக்கும் வணக்கங்க. நாமக்கல் மாவட்டம் குமரப்பாளையம் விஜய் மக்கள் இயக்க நகர மகளிரணி தலைவி சி பிரேம்லதா நான் பேசுறேங்க. எல்லாருமே மக்கள் இயக்க மகளிரணி உறுப்பினர்கள். தளபதி அவர்களுக்கு வணக்கம். எங்கள் புசியானந்த ஐயா அவர்களுக்கும் எங்கள் தளபதி அவருக்கும் தாழ்மையான வணக்கத்தை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த பேட்டி இப்ப ரெண்டாவது கோரிக்கையா தளபதி அவர்களுக்கு முன்வைக்கிறதுக்கு சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்குது. என் முதல் பேட்டியில வந்து நான் கொடுத்த பேட்டியை தவறுதலா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு என் பொறுப்பு எனக்கு வேணுங்கிறக்காக நான் கொடுத்துட்டேன்ற மாதிரி ஒரு தவறுதலான புரிதல் வந்துருச்சுங்க. பொறுப்புக்காக இப்ப பேசவும் இல்லைங்க எந்த விஷயமே. நான் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நியாயமான ஒரு கருத்தை தான் நான் முன் வச்சேன். அது வந்து புரிஞ்சுக்காம சில விஷயங்கள் நடக்குது. அதுக்காக முதல்ல நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்க என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்காகவும் தான் நாங்க பேசுறோம். இந்த குமராபாளையம் சிஎஸ்ஐ ஸ்கூல்ல நாங்க ஒரு கட்டிடம் உங்க பேர்ல உங்க கல்வெட்டுல விஜய் மக்கள் இயக்கத்துல திறந்து கொடுக்கணுங்கிறக்காக அவங்க கேட்டாங்கன்ற ஒரு கோரிக்கையை வச்சு நாங்க வந்து கட்டி கொடுத்து திறப்பு விழா வரைக்கும் வந்தத இந்த மக்கள் இயக்கத்துல நகர தலைவரா இப்ப செயல்பட்டு வர திரு சக்திவேர் அவர்கள்னால கீழ்த்தரமான வேலைகள் நிறைய செஞ்சு அதை தடுத்து நிறுத்தி உங்க பேர்ல அதை திறக்க விடாம பண்ணிட்டாரு. இதுதான் உண்மையான விஷயங்க. இதுவே எங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடிதான் அது தெரிய வந்தது. இப்படி மக்கள் இயக்கத்துல இருந்துட்டு உங்களுக்கே அதை செயல்படாம சுயநலமா இருக்கிறவ நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பொறுப்பா பொதுமக்களுக்கு சேவை செய்வாருன்ற இதுல எந்த விதத்துல வந்து இது சாத்தியங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க தளபதி அவர்களே. அதை நீங்க தான் வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். இந்த 5 ஆண்டு கால போராட்டத்துல இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து தளபதி வந்து கையால எங்க குமராபாளையத்துக்கு வந்து இந்த கட்டிடத்தை திறந்து வச்சு குழந்தைங்களுக்கு உங்க கையால கொடுக்கணுங்கிறதா எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லார்த்தோட வேண்டுகோளும் அதுதாங்க. வணக்கம் சார். நீங்க எங்க ஊருக்கு வந்து பல்லுல திறந்து வச்சு கல்வெட்டு திறந்து வச்சு உங்க கையால நல்லது பண்ணிருப்போங்க சார். மேடமும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதனால நீங்க வந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். விஜய் சார் அவளோட இருக்கிறேன் சார். எங்களுக்கு வந்து கல்வெட்டு திறந்து வச்சு உங்க கையால் திறந்து வைங்க சார்.